Hi friends, welcome to my channel. நாம என்ன பார்க்க போறோம்னா சத்தான மண் சட்டி சிறுகிரை கடையில தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ரெண்டு கட்டு சிறுகிரை எடுத்துர்க்கேன். சோ சிறுகிரை எடுத்துட்டு அதுல வந்து தேவையில்லாத புல்லலாம் இருக்கும். சோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணியில போட்டு நல்லா நீட்டா அந்த பின்னாடி இருக்கிற வேரை கட் பண்ணிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்டோட கட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ கீரை இந்த கீரை வந்து தண்டோட சமைக்கும்போது தான் நிறைய சத்து கிடைக்கும். சோ சிறுகிரை வந்து நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கண்களுக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கீரை இது. ஸோ வாங்க சமைக்கலாம். ஸோ மண் சட்டி வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா புளி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் வரும். அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய்லாம் நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிறுகீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. இதை நல்லா சீக்கிரமாகவே குக் ஆயிரும். நல்லா தண்டு லீஃப் எல்லாமே ரொம்ப நல்லா குக் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ மண் சட்டிக்கு எப்பவுமே இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா சட்டியில் வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் விழாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் வடிக்கிட்டு எடுத்துட்டு கடைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா கடையும் போது நிறைய தண்ணி இருந்தால் கொஞ்சம் நல்லா மையே கடைய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. கடையும் போது தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கடைஞ்சாச்சு. ஸோ நல்ல மைய கடைஞ்சியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம்னா நமக்கு சுவையான மண் சட்டி சிறுகிரை கடையில் ரெடி ஆயிரும். ஸோ தாளிக்கிறதுக்கு தேவையானது வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய், இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா தாளிச்சிக்கலாம். ஸோ தாளிச்சிட்டு நம்மளுடைய சிறுகிரை கடையில் நம்ம கொட்டிடணும். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சிறுகிரை கடையில் ரெடியாச்சு.